أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رسول الله صلى الله عليه وسلم சொல்றாங்க எவர் ஒருவர் வுது செய்து மன் தவல்ல நஹவ வுதுஇ ஹாதா ثم صلى ركعتين لا يحدث فيهما نفسه غفر له ما تقدم من ذنبه எவர் ஒருவர் இது போல நான் வுது செய்றேன அது மாதிரி அவர் வுது செய்து இரண்டு ரக்காத்துகள் தொழுது அந்த ரக்காத்துகள் அல்லாஹுக்காக வேண்டி வேற எந்த எண்ணமும் கொள்ளாமல் இஹ்லாஸோடு நிறைவேற்றினால் அவருடைய சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்ம வுது செய்கிறோம் அதனால நம்முடைய சின்ன பாவங்களும் போய்கிட்டே இருக்கு, அல்லாஹ் அழிக்கிறான், சிறுபாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். சிறுபாவம் யாரு தான் செய்யாமல் இருப்பா, எல்லாரும் செய்ய தான் செய்கிறோம். பாவம் செய்யாதவங்க யார் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் பாவம் செய்ய தான் செய்கிறோம். இப்போ இந்த பாவங்களை எப்படி கழுவுறது, எப்படி இந்த பாவங்கள் மன்னிப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி வுது செய்வதின் மூலமாக பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கழுவுறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள், இப்போ பாவம் நமக்கு மன்னிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் வுது செய்யணும், வுது செஞ்சால் நம்முடைய பாவம் மன்னிப்பு வரும் அப்படின்னா, அப்போ நம்ம எவ்வளோ அளவுக்கு தொடர்ச்சியாக ஒதுவுலையே இருக்கணும், ஒதுவுலையே இருந்தால் நம்முடைய பாவம் எவ்வளோ பாவம் மன்னிக்கப்படும், இதை நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அப்புறம் பாருங்கள் அன்புள்ளவர்களே, இன்னும் அழகாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா யதவல்லஉ ரஜுலுன் முஸ்லிமுன் ஃபயுஹ்ஸினுல் வுதுஅ ஃபயுஸல்லி ஸலாத்தன் இல்லா ஃகஃபரல்லாஹு லஹு மா பைனஹு வ பைன ஸலாத்தில்லதி தலீஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு முஸ்லிமான மனிதர் அவர் உதுவை அழகாக உது செய்கிறார், உதுவை அழகாக்கிறார், அழகு பெற உது செய்ய அப்படின்னு அர்த்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த உதுவின் அடிப்படையில் உது செய்கிறார், அவர் இஷ்டம் போல செய்யலை. இன்றைக்கி பார்த்தா நம்ம இஷ்டம் போல தான் செய்கிறோம், நாலு பேரை நிப்பாட்டி உது செய்யுங்கன்னா நாலு பேர் நாலு விதமாக இருக்கும் அப்படின்னா, இது அவங்கவுங்க விருப்பப்படி செய்கிறாங்கன்னு அர்த்தம், இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தபடி செய்யலைன்னு அர்த்தம். நாலு பேரை ஒது செய்யுங்கன்னு சொல்லி நாலு பேரும் ஒரே மாதிரி செஞ்சாங்கன்னா அப்போ அவங்க ஏதோ ஒன்றை கடைப்பிடிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய வழிமுறையை கடைப்பிடிக்கிறாங்க, அதான் அர்த்தம். இப்போ வேறுபட்டால் அப்போ அவங்க வந்து வேறுபட்டவங்களுக்கு புரியல, பிரச்சனை இருக்குது அப்படின்றத விளங்கிக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒருவர் உதுவை அழகாக செய்கிறார், செஞ்சு அவர் தொழுகிறார், இப்படி தொழுதால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர் தொழுகைக்கும் தொழுகைக்கு பிறகு அடுத்து தொழுவாரே அதற்கு இடைப்பட்ட காலத்தில் செய்த சிறு பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, உது செய்கிறோங்க, தொழுகிறோம், தொழுதுட்டு அதுக்கு பிறகு நம்ம விட்டுறோம், திரும்ப அடுத்த தொழுகையை தொழுகிறோம், இப்படி தொழுதா அதற்கு இடை ரெண்டு தொழுகைக்கும் இடைப்பட்ட சிறு பாவங்கள் செய்வோமா இல்லையா, அதை எல்லாம் சுப்ஹானஹு தஆலா மன்னிச்சிடறான், அதெல்லாம் என்ன செய்யறோம் மன்னிச்சிடறோம். இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அப்போ எவ்வளோ அளவுக்கு வுது செய்வதனுடைய சிறப்புகள் இருக்குன்ற பாருங்கள் சுப்ஹானல்லாஹ். அப்போ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், அப்போ இப்படியெல்லாம் சிறப்புகள் நம்முடைய மார்க்கத்தில் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சொல்லியிருக்கிறாங்க, என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், எவர் ஒருவர் வுது செய்து அந்த வுதுவை அழகாக்கி அவர் தொழுகையிலும் உள்ளச்சத்தோடு தனது ருக்குவையும் பேணி நடந்தால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், அவர் பெரும்பாவங்கள் செய்யாமல் இருக்கும் முறை, பெரும்பாவங்களில் செய்ய போகலை அப்படி இருந்துன்னு சொன்னால் நம்முடைய சின்ன பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒதாலிக்க தஹரக்குள்ளகு, இது காலம் முழுக்க இப்படித்தான் சொல்கிறாங்க சுப்ஹானல்லாஹ். அதுக்கு ஒரு அளவு வேணுமா இல்லையா, பாவம் மன்னிப்பு எது வரைக்கும், காலம் முழுக்க, காலம் முழுக்கன்னா நம்முடைய காலம் எப்போ எது வரைக்கும் மௌத்து இருக்கோ அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போதெல்லாம் பாவங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அழிச்சிக்கிட்டே இருப்பான். இப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்குதுன்றதை நம்ம சிந்திக்கணும் அன்புள்ளவர்களே. ஏன்னா உதுவுடைய விஷயத்தில் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிடக்கூடாது, இனிமேல் ரொம்ப முழு கவனத்தோடு நம்ம உது செய்யணும், உது செய்வதில் ஆர்வம் கொள்ளணும், அடிக்கடி உது செய்யணும், உதுவுலையே இருப்பதை நம்ம விரும்பணும். காரணம், நாளைக்கு மறுமை நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை அடையாளம் கொள்வார்கள், அந்த உது செய்த அடையாள பேரை கொண்டு நமக்கு அங்கு அழைக்கப்படும். அப்போ அந்த பாக்கியத்தை நம்ம பெறணும், அந்த எண்ணத்தில் நம்ம எல்லோரும் உது செய்வதில் அதிகப்படுத்துவதில் நம்ம அதில் முயற்சி செய்யணும்.